திரு போஸ் வெங்கட் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி வணக்கம் திரு நாஞ்சல் சம்பத் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் தமிழே இணைப்பு மொழி அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொன்னார் தமிழால் இணைவோம் அப்படின்னு நடிகர் இசையமைப்பாளர்கள் சொன்னாங்க இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து தமிழ் கத்துக்கோ ஹிந்தியில உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன வசனங்கள்லாம் அதிகமான பேசு பொருளா உருவெடுத்திருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு பிறகு இது அதிகமா முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் திரைக்கலைஞர்கள் பொதுவா நிறைய எதிர்வினை ஆற்ற இந்த விஷயத்தை அதிகமாக எதிர்வினை ஆற்றுறத எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன அவசியம் என்று வந்தது தமிழால் ஒன்றிணைவோம் என்று சொல்லியிருக்கின்ற ரெண்டு ஆஸ்கார் விருதுகளை வென்று ஆசியாவுக்கும் இந்தியாவிற்கும் இன்பத் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானை இயக்குனர் அனிருத்தனை இசையமைப்பாளர் அனிருத்தனை இளவல் சிலம்பரசனை தன் இடப்படத்தில் அதை இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற இந்தியாவின் உள்துறை அமைச்சர் ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்திய இணைப்பு மொழி என்று பேசியதன் மூலம் ஒரு கலாச்சார பயங்கரவாதத்திற்கு அவர் கால்கோள் நாட்டுகிறார் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசியதன் மூலம் மொழி சிறுபான்மையினர் மீது ஒரு அறிவிக்கப்படாத போரை தொடுத்திருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசியதன் மூலம் அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர் என்று தன்னை நிரூபித்தது மட்டுமல்ல இந்த நாட்டின் பன்மைத்தன்மைக்கு பாடைகட்டுவதற்கு துடிக்கிறார் இப்படி உள்துறை அமைச்சரை என்னுடைய தேசம் இன்றைக்கு பெற்றிருப்பதற்காக நான் மிகுந்த கவலைப்படுகிறேன் மாற்றாக இந்தி இணைப்பு மொழி மாற்றாக ஆங்கிலத்திற்கு மாற்றாக சொல்றாங்க இந்தி இருப்பதற்கு இந்திக்கு எந்த தகுதியும் கிடையாது நாசா விண்வெளி கூடத்தில் அதிசயங்களை கொண்டிருக்கிறவன் ஆங்கிலம் படித்து சென்றவன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்கிறவன் ஆங்கிலம் படித்துக் கொண்டு சென்றவன் கேம்பிரிட்ஜ் ஏல் பல்கலைக்கழகத்தில் போனவன் ஆங்கிலம் படித்துக் கொண்டு சென்றவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் துபாய் சென்ற பொழுது ஐந்து லட்சம் தமிழர்கள் அங்கே பணியாற்றுகிறார்கள் அதனை பல தமிழர்கள் உயர்ந்த பொறுப்பில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆங்கிலம் பிடித்து சென்றவர்கள் ஆகவே ஆங்கிலம் எனக்கு இணைப்பு மொழி மட்டுமல்ல என்னுடைய அறிவை விசாலமாக்கிய மொழி நான் ஆகாயத்தில் பறப்பதற்கு எனக்கு சிறகுகள் தந்த மொழி அது அந்நிய மொழி என்று நீங்கள் எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது ஆகவே இப்படி உள்துறை அமைச்சர் பேசியதன் மூலம் இந்த நாட்டில் என்னை கோடிக்கணக்கான தமிழர்களுடைய நெஞ்சில் அம்பை எரிந்திருக்கிறார் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறேன் நான் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசியதன் மூலம் ஒற்றை மொழியை நிலைநிறுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் ஒரு வேட்டு வைக்கிற காரியத்தை உள்துறை அமைச்சர் என்கிற அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒருவரை செய்வது

நடந்து கொண்டிருக்கிறது இந்தி மொழியை திணித்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியே இந்தி மொழி ஆதரவாளராக மாறிய காலம் தான் நடந்தது ஆகவே இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு முகம் தருகிற முயற்சியை இந்தியாவினுடைய உள்தமைச்சர் மேற்கொள்வாரானால் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஊரு உழைக்க அபாயத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார் என்று கருத வேண்டியது வரும் தொடர்ந்து பேசலாம் திரு பி ஆர் சீனிவாசன் பொதுவா திரைக்கலைஞர்கள் எல்லா விஷயங்கள்லையும் கருத்து சொல்ல மாட்டாங்க அரிதான தருணங்கள்ல தான் கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க இல்லை ஆஸ்கர் விருது வாங்கின திரு ஏ ஆர் ரஹ்மான்ல இருந்து உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய திரு விஜய் திரு பிரகாஷ் ராஜ் சிலம்பரசன் அனிருத் எல்லாருமே வந்து இப்ப தமிழால் இணைவோம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒருங்கிணைகிறாங்க இதை எப்படி பார்க்கலாம் இந்த இணைப்பு மொழி இந்தி அப்படின்னு சொன்னதற்கு பிறகு வரக்கூடிய இந்த எதிர்வினைகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் ரெண்டாக பிரிச்சு பார்க்கணும் ஒன்று சினிமாவில் வர பஞ்ச் டைலாக் வந்து டைமிங் பொறுத்து கிடையாது அது வந்து திரு அமித்ஷா அவர்கள் இது மாதிரி பேச போகிறாங்களே ஏன்னா அவர்கள் தெரிஞ்சிருக்காது படம் எடுக்கும் போதே அந்த மாதிரி ஒன்றும் நடந்திருக்காது ஸோ சினிமாவில் ஒரு பஞ்ச டைலாகுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை இல்லை அது நீண்ட காலமாக இருக்கக்கூடியதன் வெளிப்பாடாக இது பீஸ்ட்டு மட்டும் அப்படி தனியாக வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் இதற்கப்புறம் வரக்கூடிய விஷயம்தான் இப்போ விஜய் முன்னாடியே ஷூட் பண்ணியிருப்பாங்க அது காலங்காலமாக இந்தி திணிப்புக்கு வரக்கூடிய ஒரு எதிர்வினை டைலாக்காக கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை நான் இன்னும் அந்த படம் பார்க்கல ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றவங்க பார்த்துருப்பாங்க அதனால அது அந்த படத்தில் ஏதோ திருப்பி ஹிந்தியில் பேசுகிற மாதிரி டைலாக்ஸ்லாமும் இருக்குது நான் பார்த்து முன்னாடி ஹிந்தியில் பேசுகிறாங்க உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் முடியாது முடிஞ்சா நீ தமிழ் கத்துக்கோ அப்படின்னு வசனம் வருது இல்ல அதுதான் சோ அதனால அந்த படத்துல வர ஒரு கான்டெக்ட் வச்சுட்டு நம்ம அதை ஒன்னும் பெருசா எடுக்க முடியாது அந்த படத்துக்கு அது தேவையான சீனா இருந்திருக்கலாம் இதே மாதிரி வெவ்வேறு இன்னொரு படத்துல துப்பாக்கி படத்துல விஜய் அவர்கள் வந்து ஹிந்தியில பேசுற டைலாக்ஸ் நம்ம பாத்துருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் ஹிந்தியில இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்ப ஹிந்தி வருஷன்லாம் அது அப்ப என்ன டப் டைலாக் அங்கே சொல்லுவாரு தெரியல ஹிந்தியில டப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்ப ஹிந்தி பட ஹிந்தி வருஷன்லாம் அதுக்கு என்ன டைலாக் வரும் அது தெரியாது ஸோ அதனால தான் சொல்கிற படத்தில் வர டயலாக் நம்ம வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அந்த படத்துக்கு ஒரு கான்டெக்ட் இருக்கு அந்த அவர்களுடைய படத்து தயாரிப்பாளரோ இல்லாட்டிய டைரக்டரோ அந்த டைரக்டரோட நான் முடிச்சிடறேன் படத்துக்கு வர டயலாக் அவ்வளோ பொருட்படுத்த வேண்டாம்னா மெர்சல் படத்தில் அவர்களுடைய உரிமை ஏன் திரு விஜய் அவர்கள்